கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் வெடி விபத்து நடந்தது எப்படி, சம்பவ இடத்தின் நிலவரம் என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் பழனிவேல். நான் இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் இருந்து பழைய சென்னை செல்லக்கூடிய சாலையில் இருந்து கொண்டிருக்கோம். இந்த நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம். இந்த புளிய மரத்துக்கு அருகாமையில் இருந்ததுதான் ஒரு உணவகம். உணவகத்துக்கு அருகாமையில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதற்கு அடுத்தபடியாக மர சாமான்கள் செய்யக்கூடிய ஒரு கடை, அதற்கு அருகில் பட்டாசு கடைகள், இரண்டு பட்டாசு கடைகள் அங்கிருந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் ஒரு பொது வழிப்பாதை, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் வீடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு வழிப்பாதையாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு வெல்டிங் பட்டறை. இப்படி கோழிக்கடை, வெல்டிங் பட்டறை, நடுவில் பொது வழிப்பாதை, இரண்டு பட்டாசு கடைகள், ஒரு மர சாமான் கடை, அருகில் அந்த ஃபைனான்ஸ் நிறுவனம் உணவகம், இவை அனைத்துமே ஒரு ஏழு கடைகளாக இருந்தது. ஆனால் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அந்த ஏழு கடைகளுமே தரைமட்டமாக இருக்கக்கூடிய காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 9 மணிக்கு முன்பாக இந்த பகுதியில் 7 கடைகள் இருந்தது. தற்போது ஒன்று கூட இல்லாமல் தரைமட்டமாக இருக்கக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிக அளவில் ஏற்பட்ட வெடி விபத்தே இதற்கு காரணம். 7 கடைகள் உருக்குலைந்து போயிருக்கிறது. இந்த சூழலில் இந்த விபத்து தொடர்பாக முழு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உணவகத்தில் ஏற்பட்ட சிலிண்டர் வெடிப்பு காரணமா, அல்லது பட்டாசு கடையில் அதிக அளவில் வெடிப்பொருட்கள் வைத்தது காரணமா என்கிற விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து புதிய தலைமுறைக்காக பழனிவேல்.